சார், நான் இந்த பொண்ணு சார் ஏமாத்தினேன். லாவண்யா, என்ன அவள மறந்தே போச்சா? சொல்லு சார். நான் காதலிக்கிற பொண்ணே அந்த லாவண்யா தான் சார். அவளுக்காக தான் சார் எங்க அப்பா கிட்ட இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணேன். என்னடா சொல்ற? ஆமா சார், நானும் லாவண்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார் சார். அவரோட அக்கா பண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஒத்துக்கல. அதனாலதான் இப்படி தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறாரு. நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா சார். தம்பி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நினைச்சு லாவண்யா சூசைட் வரைக்கும் பண்ணிக்க விட தெரியுமா? ஐயோ, லாவண்யாக்கு இப்ப என்னாச்சு சார்? ஒன்னும் ஆகல. அவ என் வீட்டுல பத்திரமா இருக்கா. ஆமா, நீங்க யார் சார்? நான் லாவண்யாவுடைய அக்கா புருஷன் சார். லாவண்யா பத்திரமா பாத்துக்கோங்க சார். நான் எப்படியாவது எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி லாவண்யாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நம்பலாம் இல்ல? நம்புங்க சார், நான் லாவண்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவதான் சார் என் லைஃப். டயலாக் பேசினா அல்வா கொடுக்க கூடாது. சீக்கிரமே உன்னுடைய ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ற வழியை பாரு. அப்படி இல்லாட்டி எங்கிட்ட சொல்லு. மண்ணெண்ணெய் ரெடியா இருக்கு, அப்படியே உங்க அப்பா மேல ஊத்தி கொளுத்திடுறேன் சார். அதெல்லாம் வேணாம் சார். அப்புறம் நானே என் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறேன். வெரி குட், குட். சரி மட்டுமா? தேங்க்யூ சார். அப்புறம் சார், நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க. நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி. பரவாயில்ல சார். சரி, என் லாவண்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க சார். என்கிட்டயே வா, பத்திரமா இருப்பா, கவலைப்படாத. மட்டுமா? சரிங்க சார். என்னங்க கிளையன்ட் எல்லாம் ஆபீஸ்க்கு தான் வருவாங்க, வீட்டுக்கு யாருங்க வருவா? அப்போ யாரும் வரல. வரல. சரி, அப்ப நான் போயிட்டு டிரஸ் மாத்தி வந்துறேன். இந்த டிரஸ் நல்லா தான இருக்கு? நல்லா தான் இருக்கு, ஆனா நான் போயிட்டு மாத்தி வந்துறேன். சரியா? என்ன ஒரு மார்க்கமா பதில் சொல்றாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? சப்போஸ் எங்க அப்பாவோ, சப்போஸ் என் தங்கச்சியோ, சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, சப்போஸ் நீங்க கோபப்படுவீங்களா? அதுக்கே கோபப்படணும்? இல்ல, சப்போஸ் என் தங்கச்சி ஒரு 10 நாள் இங்க தங்க போறேன்னு சொன்னா, சப்போஸ் நீங்க கோபப்படுவீங்களா? அது கௌசல்யா, சப்போஸ் உங்க அம்மாவும் சப்போஸ் உங்க தங்கச்சியும் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா நான் கோபப்பட மாட்டேன். ஆனா சப்போஸ் உன் தங்கச்சி இங்க 10 நாள் தங்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா நான் கோபப்படுவேன். அப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன கௌசல்யா, ஏற்கனவே எங்க அம்மாவால உனக்கு ஏகப்பட்ட ட்ரபிள். இதுல உன் தங்கச்சிக்கு ஸ்டே பண்ணா உனக்கு ட்ரபிள் டபுள் ஆயிடுல. இப்பதான் உங்க அம்மா இல்லையே? இல்லனா இல்லவே இல்லையா? என்னட்டையும் வந்துடலாம்ல. அப்ப உனக்கு தானே கஷ்டம், வேலை இன்னும் ஜாஸ்தியாயிரும். சோ அவங்க வந்தாங்கன்னா வந்துட்டு உடனே போயிட்டோம். யாரும் இங்க ஸ்டே பண்ண கூடாது. நீங்க எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியுங்க, ஆனா அது தெரியாம எங்க அம்மா தான் எனக்கு கரிச்சு கொட்டினாங்க. கரிச்சு கொட்டாங்களா? எங்க உங்க அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? எங்க வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. அடிக்கடி கரண்ட் வர போது, கொசு தொல்லை வேற, அதோட எங்க அப்பா தொல்லை வேற, ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதான் ஒரு 10 நாள் இங்க தங்கி எக்ஸாம் முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சங்கடப்படுவாரு. அவ கடகரா லூஸ் லாவண்யா, நீ எவ்வளவு நாள் இங்கேயே தங்கு. ஆனா
படுக்கிறேன்னு சொல்லிட்டு லூட்டி மட்டும் அடிக்கூடாது பாத்துக்கோ. ஒரு வாய் காப்பியோட என்ன துரத்த பார்த்தா நான் தான் உங்களை பாத்துட்டு போறேன்னு இருந்தேன். நீங்க வந்து இங்க அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இங்க இருக்கணும். சரி மாப்பிள்ள, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அடியே வஞ்சர மீன் வாங்கி குழம்பு வைடி, புரியுதா? என் தங்கச்சி தங்கமா கேட்டேன். தங்கச்சிக்கும் அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரா? ஐயோ லாவண்யா, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. உன்னை விட்டு அவன் விலகியும் போல ஒதுங்கியும் போல. அவன் ரொம்ப நல்ல பையன், உன் மேல உயிரியே வச்சிருக்கான் தெரியுமா? உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு உறுதியா இருக்கான். ஆனா அவங்க அப்பந்தான் கொஞ்சம் பிரச்சனை பண்றான். அவர் எதுக்கு பிரச்சனை பண்ணணும் மாமா? அவன் சரியான குடிகாரமா, ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கான். அந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கடன்லாம் யார் அடைப்பாங்க? அதான் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தகராறு பண்றான். நான் நீ ஒண்ணு கவலைப்படாத, உங்க அக்கா பார்த்த பிரச்சனை ஆயிடும். நீ இருவளவு படுப்போ, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனை பத்தி ஃபீல் பண்ணாம நீ போய் நிம்மதியா படு, நான் இருக்கேன். போ. என்ன கழுத்து அறுக்காத?
நான் கழுத்து இருக்குறேன்னு சொல்றேன். மவளே உன்னை பாத்துக்கறடி வருவல. பாத்து கௌசல்யா, நீ எங்க போறீங்க? நான் ஆபீஸ் போறேன். ஆபீஸ்க்கா? ஆமா. நீங்க என்னைக்குமே இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ் போனது இல்லையே. அது என்னைக்குமே போனது இல்ல, இன்னைக்கு போக கூடாது அர்த்தமா என்ன? இல்லங்க, எனக்குமே 10 மணிக்கு தான் ஆபீஸ் போவீங்க. இன்னைக்கு என்ன கௌசல்யா, எனக்கு நீ முக்கியமான வேலை இருக்கு, அதான் சீக்கிரம் போறேன். ஏன் காலங்க அதர் கழுத்து இருக்குற? கழுத்து இருக்குறனா சேம் பெஞ்ச் கழுத்து இருக்கு. அவள மாதிரியே இவரும் பேசிட்டு போறாரு. நேத்தே என்ன எப்படி திட்டணும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்களோ. என்ன ஏமாத்திட்டு எங்க போறீங்க? நான் வீட்டு கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம், உடனே போய் தொலை தாயே. ஏண்டி நான் என்னமோ உன் சொத்த புடுங்க வந்த மாதிரி இப்படி எரிஞ்சு விடற? என்ன டென்ஷன் பண்ணாத, தயவு செய்து போயிடு. போறேடி, ஆனாலும் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பதான் மாறிட்ட. இதே டைலாக பேசி என்ன சாகடிச்ச? மவள உன்ன நான் சாகடிச்சிருவேன். கொஞ்சரே போகாத. என்னடி இது, இருங்கற போங்கற விளையாடுறியா? இல்லம்மா நீ போ, ஆனா இப்ப போகாத. இங்க இருந்து உன் பொண்ணைய கூட கூட்டிட்டு போயிடு. யாரு உன்னையா? ஐயோ நீ எதுக்குடி அங்க வர? மா என்ன இல்ல, உன் அருமை பொண்ணு லாவண்யாவ கூட்டிட்டு போ. ஏடி படிக்கிறதுக்கு தானே அவளை இங்க தங்க வச்ச, அவளை கூட்டிட்டு போ சொல்ற. அவ படிச்சு கிழிச்சதுல போதும். அவ இங்க இருந்தாள்னா அவளால நான் நிறைய பாடம் படிக்க வேண்டி வந்துரும். தயவு செய்து அவளை நீ கூட்டிட்டு போயிடு. அவ இங்க இருக்கிறத பத்தி மாப்பிள்ளையே எதுவும் சொல்லல, நீ ஏன் குதிக்கிற? அவர் எப்படி சொல்லுவாரு? மரம் மண்ட சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? அவ என் புருஷன் கூட ஜோடியா சுத்துறா. ஏண்டி அவ இங்க வந்து முழுசா ரெண்டு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஜோடியா சுத்துறா தாடியா சுத்துறான்னு சொல்ற? மா கண்ணல பாத்துட்டுதாமா சொல்றேன். ஆமா உன் கண்ண சொல்லு, சின்ன வயசுலயே பச்சை கலரை பாத்துட்டு கருப்பு கலர்னு சொன்னவ நீ. இன்னும் அந்த புத்தி மாறலையா? போடி போய் வேலைய பாரு, நான் கிளம்புறேன். அவளையும் கூட்டிட்டு போமா. இத பாருடி, கிளம்பும் போது என்ன கழுத்து இருக்காத, அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன். அடி பாவீங்களா, மூணு பேரும் கூட்டு சேர்ந்து ஏன் கழுத்து அறுத்துட்டு நான் கழுத்து அறுக்கிறேன்னு சொல்றீங்க? இது உங்களுக்கு நியாயமா? ஏண்டி கௌசல்யா, எதுவுமே பேசாம வந்ததுலேருந்து இப்படி சோகமாவே இருக்க? இதுக்கு ஏண்டி என் வீட்டுக்கு வரணும்? உன் வீட்லயே எங்கேயாவது ஓரமா உட்கார்ந்துருக்கலாம்ல. சொல்லுடி என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன பார்க்க வந்த? மாமி
ரெண்டு பேரும் பைக்ல போனா என்ன மாமி அர்த்தம்? டபுள்ஸ் போறாங்கன்னு அர்த்தம். ஓ இல்ல மாமி, ரெண்டு பேர் போனா டபுள்ஸ் தாண்டி இல்லன்னு சொல்ற, யார வேணா கேட்டு பாரு. அது இல்ல மாமி, ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பைக்ல போனா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுல கார் இல்ல, அதனால பைக்ல போறாங்கன்னு அர்த்தம். இல்லையா? அப்படின்னா ஆம்பளையானும் பொண்டாட்டியும் போறான்னு அர்த்தம். அதுவும் இல்ல மாமி, கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளையும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணும் பைக்ல போனா என்ன அர்த்தம்? புரியலையே. எனக்கு புரியல மாமி. உனக்கு புரியலன்னா என்ன ஏண்டி போட்டு குழப்பற? சரி மாமி, இப்ப நான் புரியல மாதிரி தெளிவா சொல்றேன். உங்க புருஷனும் உங்களோட தங்கச்சியும் ஜோடிய பைக்ல போனா என்ன அர்த்தம்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க ஆத்துல பைக்கும் இல்ல, எனக்கு தங்கையும் இல்ல. ஐயோ, ஒருவேளை தங்கச்சி வந்து போனா என்ன அர்த்தம்? முடியாதுடி, எனக்கு தங்கை இருந்தாலும் எங்கள்ட்ட பைக் இல்லையே. பைக் இருந்து ரெண்டு பேர் ஜோடியா போனா என்ன அர்த்தம் மாமி? அதுக்கும் வாய்ப்பு இல்ல, எங்க ஆத்துக்காருக்கு பைக் ஓட்டவே தெரியாது. ஐயோ ஐயோ ஐயோ, ஏ லூசு மாமி. உனக்கு தங்கச்சி இருந்து உன் வீட்டுல பைக் இருந்து உங்க வீட்டுக்காருக்கும் பைக் ஓட்ட தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஜோடியா பைக்ல போனா என்ன அர்த்தம்? எதுக்காக நீ என் குடும்பத்தை உதாரணம் சொல்ற? உனக்கு ஆண்டையா இருக்காரு, அவர்கிட்ட பைக் இருக்கு, உன் தங்கையும் இருக்கா, அவ ரெண்டு பேரும் ஜோடியா போனா என்னன்னு ஏன் கிட்ட கேட்க மாட்டேங்கிற? அதுதானே கேட்க வந்த. என்னது? ஒண்ணு இல்ல மாமி, ஒண்ணு இல்ல. நீ ஒண்ணு இல்லேன்னு சொல்றது ஏதோ பெருசா விஷயம் இருக்குன்னு தெரியறது. மறைக்காம என்னன்னு சொல்லு கௌசல்யா. உன் ஆண்டையான உன் தங்கையும் ஒன்னா ஜோடியா சுத்துறாங்களா? இல்ல மாமி இல்ல. இல்லன்னு சொல்லி ஏமாந்துறாத கௌசல்யா, அப்புறம் உன் தங்கையே உனக்கு சக்களத்தையே வந்துருவோம். என்ன மாமா, எங்க இறக்கி விட்டீங்க? நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் பத்து நிமிஷம் கழிச்சு வரேன். எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறேன், உன் அக்காவை பத்தி தெரியாதா? நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்தா அவளே ஒரு கதை கிரியேட் பண்ணி ஊர ஒண்ணாக்கி வீட்டை ரெண்டாக்கிடுவா. ஆமா மாமா, அதுவும் உண்மைதான். எதுக்கு வம்பு? நீ போ, நல்லட்ட வரேன். ஓகே மாமா, பாய். மதுரம் கௌசல்யா, கௌசல்யா. போட்டுட்டு போன ஏண்டி? வெளிய போனா வீட்டை என்ன பேன் திறந்து வச்சுட்டா போவாங்க. உஷாரா இருக்கும் போது என்னென்னவோ நடக்குது. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம் அவ்வளவுதான். புருஷனை தொலைச்சிட்டு வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நடு தெருவில் நிக்க வேண்டியதுதான். இப்ப எதுக்கு தேவை இல்லாம சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இருக்குடி, வேலையில போற ஓனான எடுத்து காதுக்குள்ள விட்டுட்டு குத்துதே குழையதே தவிச்சிட்டு இருக்க. என்னடி பாக்குற? இருக்க இடம் கேட்டு வந்தவ படுக்கிறதுக்கு பாய் கேட்டாலாம். இன்னும் என்னென்ன கேட்க போறேன்னு தெரியலையே. அக்கா, ஏதாவது சீரியல் பாத்துட்டு வந்தியா? இப்படி புலம்பிட்டு இருக்க? ஹாய், ஊர்ல நடக்கிற அசிங்கத்தையும் அநியாயத்தையும் தான் நீ சீரியல் காட்டுறாங்க. அத வந்து நீ நக்கலா பேசுறியா? நான் ஒண்ணும் நக்கலா பேசல, நீதான் நட்டுக்கலண்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஹாய் வேணாண்டி, ஆத்திரத்தை கிளப்பாத. நீ எங்கடி போன? காலையில சொல்லிட்டு தானே போன, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, காலேஜுக்கு போறேன்னா. உண்மையிலேயே காலேஜுக்கு தான் போறியா? ஏன் போய்யா, எங்கேயாவது காலேஜ் இருக்கா? ஏய் இங்க பார்,
இந்த ஏகத்தால பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. காலேஜுக்கு எப்படி போன? அது பஸ்ல தான் போனேங்கா. எந்த பஸ்ல? அது இந்த பாசஞ்சர்லாம் போவாங்கல்ல அந்த பஸ்ல. பல்லுகள்லாம் தட்டிடுவேன்.